வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். நிறைய பேர் வந்து தைராய்டில் கட்டி இருக்கு, அதை பத்தி என்கிட்ட நிறைய விழிப்புணர்வு கேட்டிருக்கீங்க, வீடியோஸும் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். பட் தைராய்டில் கட்டி இருக்கு, காய்டர், மல்டி நாடுலர் காய்டர் இருக்கலாம், நிறைய கட்டிகள் இருக்கலாம், இல்லை ஒரு கட்டி சாலிட்ரி நாடியூலாகவும் இருக்கலாம். இந்த தைராய்டில் கட்டி இருக்கவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆரம்பத்திலேயே ட்ரீட்மெண்ட் வராமல் ஒரு ஸ்டேஜ் போய் சாப்பாடு முழுங்க முடியாதப்ப வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து அந்த உறுப்பை இழந்துடுறாங்க. அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கும்போது அந்த கட்டி மட்டும் எடுக்காம தைராய்டையும் சேர்த்து தான் ரிமூவ் பண்ண முடியும். அப்படி ரிமூவ் பண்ணும்போது நீங்க வாழ்நாள் முழுக்க அந்த உறுப்பு இல்லாம அந்த உறுப்புக்கு வந்து நீங்க சப்ளிமெண்ட் டேப்லெட் போட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்ப இன்னைக்கு நான் கிளினிக்ல வந்து ஒரு 18 வயசு திருமணமாக ஒரு சின்ன பிள்ளைய பாக்குறேன். ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு 1-2 வருஷமா இந்த கட்டி இருந்திருக்கும். இப்ப போய் அந்த உறுப்பை இப்பயே எடுத்துட்டாங்கன்னா இனி திருமண வாழ்க்கை இருக்கு, குழந்தை பிறக்கணும், ஃபியூச்சர் இருக்கு. ஒரு 70-80 வயசுல வரைக்கும் இந்த உறுப்பு இல்லாம, அண்ட் எனக்கு தெரிஞ்சு தைராய்டு எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கட்டி எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே உறுப்புல 2-3 தடவை கட்டி வளர்ந்து பேஷண்ட்ஸையும் நாங்க பாத்திருக்கோம். ரொம்ப ரேர் கேசஸ் தான் ரிகரன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் மாத்திரையா சாப்பிட்டு கரைச்சி உறுப்பை காப்பாத்துறதுதான் ஒரு ஹோமியோபதி மருத்துவரா என்னுடைய எய்ம்னு கூட சொல்லலாம், எங்களோட கடமை அது. நாங்க வந்துட்டு எப்பயுமே ஒரு உறுப்பை எப்படி சேவ் பண்றது அப்படின்றத பத்தி அல்டிமேட் யோசிப்போம். இன்னைக்கு நம்ம இந்த பாப்பாவோட கழுத்தை பார்ப்போம். அப்படியே வேணாம், இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பாப்பாவோட தைராய்டு கட்டி. ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி ஒரு கட்டி நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு பெரிய கட்டி இருக்கு பாருங்க. டெவலப் ஆக கண்டிப்பா 2 வருஷங்களாவது ஆயிருக்கும். எச்சு முழுங்கி காமிடா, எச்சு முழுங்கும் போது இப்ப அண்ணாந்து எச்சு முழுங்க உங்களுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. இதுதான் அந்த கட்டி பாருங்க, எவ்வளவு பெரிய கட்டியா நீங்க ஃபீல் பண்ண முடியும். இப்ப நான் அமுக்கும் போது அவங்களுக்கு எச்சி முழுங்கறதே வந்து சிரமமா இருக்கு. இப்படி அண்ணாந்து அவங்களால தண்ணி குடிக்க முடியாது. ஆக்சுவலி கரெக்டா எக்ஸாக்டா ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி ஒரு பேட்ச் நீங்க இங்க பாப்பீங்க. இதுதான் தைராய்டு மல்டி நாடுலர் காய்டர்னு சொல்லக்கூடிய கட்டி. இன்னைக்கு டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 5/8/2019. கண்டிப்பா நான் இதே பாப்பாக்கு ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த கட்டி எப்படி இருந்தது, 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி மேக்ஸிமமே பார்த்தா கூட 6 மந்த்ஸ்ல கம்ப்ளீட்டா இந்த கட்டி கரைஞ்சிரும். இந்த உறுப்பையும் காப்பாத்தி இவளுக்கு ஒரு ஃபியூச்சர், பிரைட்டான ஃபியூச்சரை கொடுக்க முடியும். இதே கட்டி ரொம்ப இன்னும் பெருசு. இப்பவே அவ அண்ணாந்து தண்ணி கொடுக்கும் போதோ இல்ல அண்ணாந்து பெச்சு முழுங்கும் பாத்தீங்களா, அவ எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு சத்தத்தோடு முழுங்கினாங்க. அப்ப அந்த உறுப்பு வந்து அந்த உணவு முழுங்க குழாய அழுத்தும். இது இன்னும் கொஞ்சம் பெருசானாலும் ஹோமியோபதி மருந்துல வைத்திய முறைகள் இருந்தாலும் நாங்களே வந்துட்டு என்ன நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணி உறுப்பை இழந்துட்டு வருவாங்க. ஸோ இந்த பாப்பாக்கு இந்த கட்டியும் கரைச்சி இந்த உறுப்பையும் காப்பாத்தி அடுத்த வீடியோல கழுத்துல கட்டி இல்லாம உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க, சீக்கிரம் இவளுக்கு கியூர் ஆயிடும்.